ஸ்டாலின் எம்பியால் ஏற்பட்ட பரபரப்பு, இடைநடுவில் வெளியேற்றம். கனடாவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம் ஏ சுமந்திரன், ரா சாணக்கியன் கலந்து கொண்ட கூட்டத்தில் பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கூட்டம் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ளது. கனடிய போலீசாரின் பாதுகாப்பில் எம் ஏ சுமந்திரன், ரா சாணக்கியன் மண்டபத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். கனடாவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் இயங்கும் குழு நிதி சேகரித்து எம் ஏ சுமந்திரன் அணிக்கு மட்டும் அனுப்பி வருகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெயரில் இப்படி முறையற்ற செயலில் ஈடுபடுவது குறித்து பலமான அதிருப்தி அங்குள்ள தமிழ் சமூகத்திற்கு உள்ளது. அது தவிர அந்த அமைப்பின் அங்குள்ள ஓய்வு பெற்ற முதியவர்கள் சிலர் மட்டுமே அங்கும் வகிக்கின்றனர். புதியவர்களுக்கு தமிழரசு கட்சியின் முன்னைய தீவிர செயற்பாட்டாளர்களுக்கு இடமளிப்பதில்லை என குற்றச்சாட்டும் உள்ளது. எனினும் அந்த முதியவர்கள் அடிக்கடி தமிழரசு கட்சியின் வயதான தலைமை ஒதுங்கி சுமந்திரன் போன்ற இளையவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என கட்சிக்கு கடிதம் அனுப்பும் சுவாரஸ்யமும் நடைபெற்று வருவதாக சில தரப்பினர் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த நிலையில் கனடாவுக்கு தனிப்பட்ட பயணமாக சுமந்திரனையும் அவரது தரப்பை சேர்ந்த சாணக்கியனையும் அந்த குழுவினர் அழைத்திருந்தனர். ஸ்காபரோ நகரில் நேற்று கூட்டம் நடந்தது. கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது மண்டபத்திற்கு வழியில் ஒரு பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மண்டபத்திற்குள் பங்கு கொண்ட எவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரையும் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படவில்லை. எங்கு தப்பான கேள்வி கேட்டால் விவகாரம் ஆகிவிடும் என ஏற்பாட்டாளர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தனர். எனினும் சுமந்திரன் சொல்வதை கேட்க மட்டும் இங்கு வரவில்லை, எம்மிடமும் கேள்விகள் உள்ளன என மண்டபத்தில் இருந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சுமந்திரன் மட்டுமே உரையாற்றுவதனில் இங்கு வரவேண்டியதில்லை, அவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிக் கொள்ளட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இறுதியில் கனடிய போலீசார் அழைக்கப்பட்டனர். அவர்கள் வந்தும் நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. இறுதியில் கூட்டம் இடைநிறுத்தப்பட்டு போலீசாரின் பாதுகாப்புடன் சுமந்திரன், சாணக்கியன் மண்டபத்திலிருந்து வெளியேறி சென்றனர்.